ஆப்ரோஸ்கோப்பினால் என்ன அது பெரிய ஆபரேஷனா எப்படி பண்ணுவாங்க அதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் பயங்கள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கீங்க தான் சர்ஜரி லேப்ரோஸ்கோப் எப்படின்னா ஒரு டெலிஸ்கோப் மாதிரி இருக்கும் ஒரு இரும்பு கருவி மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கருவி மாதிரி இருக்கும் தட் இஸ் மேட் ஆஃப் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன் தொலையோடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் லேப்ரோஸ்கோப் அப்படிங்கிறப்போ தொப்புள் பக்கத்தில் வந்து மெயின் போர்ட் போட்டுட்டு அது வழியாக அந்த ஸ்கோப்பை உள்ள விட்டு அதை கேமராவில் கனெக்ட் பண்ணிடுவோம் ஸோ கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டு அது ஒரு மானிட்டரில் நீங்களா வீடியோ கேம் பார்த்துருப்பீங்க கன்சோல் உட்காந்துருப்பீங்க பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த வயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய அனாட்டமி என்ன ஆர்கன்ஸ் எப்படி இருக்கு என்ன ரீசனுக்காக நாங்கள் லேப்டாஸ்கோப் போட்டோமோ அந்த பர்டிகுலர் ஆர்கனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன நோய் இருக்கா இல்லை வேற என்ன பிரச்சனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மேக்னிஃபை பண்ணி பெருசு படுத்தி பார்ப்போம் ஸோ அப்போ எப்படி உங்களுக்கு வீடியோ கேமுக்கு வந்து ஒரியன்டேஷன் வருதோ அதே மாதிரி ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு கைக்கும் போடுறதுக்கு ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அதுக்கு ரெண்டு தொலை போட்டுப்போம் அது வழியா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணி கையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிற கருவிகளை வச்சு நாங்கள் வந்து அந்த சர்ஜரி பண்ணுவோம் எப்படி சர்ஜரி பண்ணுவோம் அப்படின்னா அந்த மானிட்டர்ல பார்த்துட்டு அதை அப்படியே அந்த ஓரியன்டேஷனோட பண்ணுவோம் இதுதான் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஸோ டெக்னிக்கலி இது வந்து நல்ல ட்ரெயின் ஆகும் பொழுது தான் ஈஸியா இருக்கும் ப்ராக்டிக்கலி பார்த்தா உங்களுக்கு வந்து குயிக் ரெக்கவரி ஏன்னா ஒரே ஒரு கீ ஹோல் அந்த அளவுக்கு தான் வந்து அந்த இன்சிஷனே இருக்கும் இந்த இன்சிஷன் வந்து தழும்பா மாறுமா இல்லை எந்தாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பாடி ஹீலிங் மெக்கானிசத்தை பொறுத்து அந்த ஸ்கின் இன்செஷன் வந்து ஒரு பென்சில் கோடு மாதிரி வரலாம் இல்லை ஒரு ஸ்கார் மாதிரி வரலாம் எப்படி வேணா வரலாம் அதுக்கு வந்து சில சமயம் ஒட்டி விடுற மாதிரி பண்ணுவோம் ஸ்டேபிள் பண்ணுவோம் இல்லை ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிச் கூட எடுக்கலாம் ஸோ அது க்ளோஷர் வந்து இந்த மாதிரி இதில் ரிக்கவரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ரிக்கவரிங்க ஸோ டயக்னாஸ்டிக் லேப்ரஸ்கோப்பி எல்லாம் பண்ணும் பொழுது பன்னெண்டு மணி நேரத்தில் கூட நான் நல்லா இருக்கேன் டே கேர் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற ஆளுங்க உண்டு இல்லை வே வேறு மாதிரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணும் ஒரு ஒன் டே இல்லை மேக்ஸிமம் டூ டேஸ் இதில் மேஜர் சர்ஜரிஸ் இன்ஃபேக்ட் வந்து யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி பண்ணவங்க கூட ஒரு ஒன் டே இல்லை மேக்ஸிமம் டூ டேஸில் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு வீட்டில் வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதை தான் பார்க்குறோம் இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் லேப்ரோஸ்கோபி கீஹோல் அப்படிங்கிறது வந்து காமனாக ஏன்னா அந்த கீஹோல் தொலை அளவுக்கு தான் நாங்கள் போடுற இன்சிஷனுடைய சைஸ் இருக்கும் அதனால நாங்கள் அப்படி சொல்கிறோம்